ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம வந்து என்ன தான் வந்து மனசுக்குள்ளே வந்து சில விஷயங்களை நம்ம போட்டு குழப்பிகிட்டு இருந்தாலும், அதை யாருக்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட, நம்மளுக்கு நெருக்கமானவங்க கிட்ட சொல்கிறப்ப தான் வந்து அதுக்கான ஒரு விடைங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம், அதை வந்து செய்கிறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ நம்மளுக்கு ஒரு பிடிச்சவங்களோ இல்லை நம்ம ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்ணுறவங்கக்கிட்டேயோ நம்ம அதை சொல்கிறப்ப தான் வந்து நம்மளால் வந்து சில விஷயங்களை வந்து நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதை தான் நான் யோசித்தேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்தையும் நம்ம வந்து மறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, அதாவது காலேஜ் படித்தப்போ தான், அது வந்து என்னோட வந்து ரொம்ப எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு கேர் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு மதுமதின்ட்டு, அவள் தான் வந்து என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு டவுட் கேட்குறதா இருக்கட்டும், என்கிட்ட வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அதனால வந்து பல விஷயங்களை வந்து அவள் வந்து யோசிக்கிறப்ப தான் வந்து எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பார்த்துக்குவோம், பார்த்துக்கிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஒரு மனசளவில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்துக்கு கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் வருத்தமும் இருந்துச்சு அதே நேரத்தில். சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை வந்து இனிமேல் அவகிட்ட சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக அவகிட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்ம மறைச்சு மறைச்சு தான் பேசிகிட்டு இருக்கோம், அவள்கிட்ட எந்த உண்மையுமே சொல்கிறது கிடையாது, அதனாலேயே என்னமோ நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவகிட்ட ஃபோன் பண்ணேன். அப்போ அவளே சொன்னான், என்ன ஃபோன் பண்ணியே 1 மாதம் ஆக போகுது, என்ன அந்தளவுக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க, 2 வருஷமாகவே அப்படி தான் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைடி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நீ வர்றியா என்னை பார்க்குறதுக்கு ஊருக்கு அப்படின்னு ஒன்று, ஏன் நீ வந்தால் என்ன லீவ் போட்டு வந்தான்னு, நான் இப்போ வந்து மாமியார் வீட்டில் இருக்கேன் இல்லையா, அதனால் வந்து வர முடியாது, இன்னும் 1 மாதம் ஆகும் அவங்க வீட்டிலேருந்து வர்றதுக்கு, வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன், இல்லைனா நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சொன்னதுக்கப்புறம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, சரி அவ சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீ நான் வந்து பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 வாரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவளை பார்க்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருந்துச்சு, என்னோடய கஷ்டத்தை அவகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு அவகிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் டெய்லி மெசேஜ் பண்ணுறது அவகிட்ட பேசினதால கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து ஒரு வாரம் கழித்து நான் அவளை பார்க்குறதுக்காக 1 வீக் லீவ் போட்டேன். சரி போயிட்டு ஊர்லேயும் இருந்துட்டு பக்கத்தில் தான் அவள் வீடு, அவங்க மாமியார் வீடு வந்து எங்கள் ஊர்லேருந்து 1-2 கிலோமீட்டர் தான் போகணும், அதனால் போனோன்னா நம்ம வந்து 1-2 நாள் அவங்க வீட்லேயும் போயிட்டு நம்ம இருந்துட்டு வரலாம் அவளையும் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து போனேன். போனதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எதிர்பார்க்கவே இல்லை, நான் சும்மா தான் சொல்கிறேன் வர்றேன்னு சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் வந்து நான் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், இது மாதிரி வந்து போகணும், கண்டிப்பாக அவளை பார்க்குறதுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அதாவது எந்த அளவுக்குன்னா, அவள் என்னை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது, எப்போயாச்சும் தான் நான் பேசுகிறது எல்லாமே, அப்படி இருக்கிறப்போ அவள் என்னை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் எது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக வந்து இது பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தப்போ, சரி அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது அவளுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் 2 நாள் இருந்தேன். இருந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே ஃபீல் ஆனிச்சு, ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இருந்துச்சு. நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு ஃப்ரெண்டை 1 வருஷம் கழித்து நம்ம அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறப்போ, அப்போ தான் அவ கேட்டான், ஏன் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிற, இப்போ எனக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குது, நானும் ஃபோன் பண்ணுறப்போ பூரா உன் மேரேஜை பற்றி தான் நான் கேட்குறது, ஆனால் நீ அதுக்காகவே பாதி எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை, அவாய்ட் பண்ணிடுற, என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, மேரேஜு எனக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்சன் அமையலை, எல்லாருக்கும் தகுந்த மாதிரி எல்லாம் அமையாதுடி, எல்லாமே நம்மளுக்கு அமையிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் முடிஞ்ச வரைக்கும்
நீ வந்து ஒன்றுக்கிட்ட நான் சொல்கிற விஷயத்த நீ கேளு, நான் சொல்கிற விஷயத்த நீ கேட்டனாலே உனக்கு வந்து அது புரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம, இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே. அதுக்கப்புறம் கொஞ்சம் 2-3 நாள் கழித்து வந்து அவள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊருக்கு கிளம்புனேன். அவளுக்கும் என்னை விடுறதுக்கு மனசு இல்லை. அதுக்கப்புறம் சொன்னான், நீ அடுத்த தடவை என்னை பார்க்க வரப்போ இந்த மனசில் உள்ள கஷ்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது, உனக்கு ஃப்ரீயாக ஜாலியாக இரு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே ஓகேடி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் நானும் கிளம்பி ஊருக்கு வந்தேன்.